ஸ்வரசீல சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்தவர்களின் தவக்காலம்னால நானும் பாப்பாவும் தவக்கால யாத்திரையாக ஏதாவது ஆலயத்துக்கு போவோம். அப்போ இடைக்காட்டு இருக்குது, நாங்கள் பாப்பாவும் நானும் போகிறோம். இதை வந்து பாப்பாவையும் தொகுத்து வழங்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் பங்கு ஆலயம், விருதுநகர் இன்னாசியார் பங்கு. இங்கேருந்து நாங்கள் தவக்கால திரியாத்திரையாக இடைக்காட்டூர் திருத்தலத்துக்கு போகிறோம். அங்கே போய் மற்ற விவரங்களை பேசலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் விருதுநகரில் இருக்கிற முக்கியமான ஜங்ஷன் எம்ஜிஆர் ஜங்ஷன். இதிலருந்து இடது பக்கம் போனால் அருப்புக்கோட்டை, வலது பக்கம் போனால் சிவகாசி ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் சாத்தூர் ரோடு. இப்போ நான் வந்துட்டுருக்குற பாதை வந்து தெப்பத்துலேருந்து வளைஞ்சி இப்போ நான் இடது பக்கம் போய் அருப்புக்கோட்டை சைடு நம்ம போயிட்டுருக்கோம். விருதுநகர்லேருந்து இடைக்காட்டூருக்கு ரெண்டு பாதையில் போகலாம். ஒன்று மதுரை ரிங் ரோட்லேருந்து திருப்புவனம் வழியாக போகிறது, இன்னொன்று அருப்புக்கோட்டை திருச்சுழி வழியாக போகிறது. நாங்கள் ரெண்டாவது சொன்ன அருப்புக்கோட்டை திருச்சுழி வழியாக இடைக்காட்டூருக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் கிழக்கு நோக்கியே போயிட்டுருக்கோம், அதனால் கதிரவன் எங்களை எப்படி வரவேற்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம திருச்சூலிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பனைமரம்லாம் இருக்குது. இது தூத்துக்குடி மாவட்டம் சைடு தான் அதிகமாக இருக்கும். இங்கேயும் இப்படி பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. இந்த மரம் பார்க்க கொடை மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மரம் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் பெரியப்பாட்டை கேட்டதுக்கு இது உரம் ஒட மரம் அப்படி சொல்லி சொன்னாங்க. இது மரம் இப்போ அழிஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நெல் வயல். அறுவடையெல்லாம் முடிஞ்சு இயந்திரத்தால் இந்த வைக்கோலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம போக போகிறது திருச்சுழி பார்த்திபன்னூர் ரோடு. இங்கே டிராகன் ஃப்ரூட்ஸ் அதிகமாக விளைய வச்சிட்ருந்தாங்க. இப்போ விளையலையா என்னன்னு தெரில. இப்போ நம்ம பார்க்குறது அந்த பண்ணை தான். அங்கே எதுவுமே இப்போ இல்லை. நான் பார்க்கணும்னு நினச்சி போனேன், அதை நான் அதை பார்க்க முடியல. எனக்கு அது ஏமாற்றிருந்தான். நாங்கள் போகிற வழியில் கடலை பறிச்சுட்டு இருந்ததை பார்த்தோம். வாங்க அவங்களோட போய் கொஞ்சம் உரையாடுவோம். தவக்காலத்தில் விரதம் இருக்கிறது மட்டும் நோன்பு இல்லை, சக மனிதர்கள் மீது அன்போடு இருக்கிறது நோன்பு தான். யாரோ என்னை அத்தன் கூப்பிட்றாங்க. நல்ல இனிப்பா இருக்கு கடலை. மழை இல்லைனா இனிக்குமா? ஆனா ஏன் தண்ணி ஊத்தி ஊத்தி பறிக்கிறீங்க? ரொம்ப காஞ்சி போச்சு. ஆமாம், செடி புரிஞ்சுறக்கு வரணும்ல, வருது இல்லையா? ஆமாம், வராச்சு. இந்த கடலை புறம் கீழே இருந்துக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆமாம், இந்த அரிசி இல்லை. ஆமாம். ஓ, அதனால சரி சரி. பம்பு செட்டு காடா இது? அப்பனா இவங்க தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுருக்கலாமே. அதை விடுறதுக்கு தான் ஆளே வந்த பிஞ்சுக்காரங்க. ஓ, வேலைக்கு வந்தவங்க நாங்கள் வருவாங்க. இனிமேட்டு வருவாங்க. இல்லை, பறிக்கிற அன்னைக்கு முதல் நாள் இவங்க தண்ணி அடிச்சு விட்டுருந்தா அப்படி செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் இப்போ உங்களுக்கு ஈஸியாக வருது, நீங்கள் சொல்லுங்க. ஏதாவது நானும் பறிக்கட்டா? எம்மா வர மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. ஆமாம், இந்த கடலை வந்து செம்மண் பகுதிகளில் நல்லா வரும், எல்லா தரையிலையும் வரும். ஆனால் இந்த தரை வந்து செம்மண் கலந்த மணல் தரையாக இருக்குது. களை எடுக்காமல் போட்டதுனால வெயில் அதிகமானால இறுகிருச்சு தரை. அதனால் சாதாரணமாக கடலை எடுக்கும்போது மணல் பொதுபோதும் இருக்கும். நாலு பக்கமும் லேசாக அப்படி மிதிச்சுட்டு ஒரு கடலை கூட கீழே விழுகாமல் பறிப்பாங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பறிக்கிறது. அதனால் குடத்தில் தண்ணி கொண்டு வந்து அந்த தூருக்குள்ளே தெளித்து விட்றாங்க.
தெளித்த உடனே அது கொஞ்சம் இலக்கம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அதை பறிக்கிறாங்க. எப்படியாவது நான் ஒரு கடலையாவது பறிச்சு பறிச்சிருங்க. ஆமாம், நாங்களும் காட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் கடலையெல்லாம் எங்களுக்கு பறிக்க தெரியாது. அப்பா பறிச்சாச்சு, வெற்றி வெற்றி. பறிச்சாச்சு பறிச்சாச்சு. ஒட்டணும். ஒட்டிட்டோம் சொல்லா எங்களுக்கு வந்து 350 ரூபா சம்பளம். இது வரதுல பிடுங்க முடியல. எங்களை பூரங்க பொடுங்க பாவம் சம்சாரி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கா வீட்டுக்கு 2 மணிக்கு போகணும். 7 மணிக்கு இங்கே வந்துடணும். சரி சரி, 2 மணிக்கு நாங்கள் போகணும். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் கொட்டக்கச்சி. அந்த கொஞ்சம் சலம்பு இருக்கும். இது வருது இல்ல, கடுமையா இருக்கு செடி. நாங்க விருதுநகர். அப்படியா? நாங்க பெருநாளி சொந்த ஊர். ஆனா நான் விருதுநகரும் சொந்த ஊரு, ரெண்டும் ஊருக்கு சொந்த ஊர். இன்னும் சாப்பிடலையா? காலை சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் போல கடலை போடுங்க சாப்பிடுறதுக்கு. போதும் போதும். நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. வாங்க. சரி போதும் போதும். இந்த தண்டி வேணுமா? தண்டி வேணும். வாங்கிட்டு போங்க. தா வேணும்டா. என்ன சொல்ல? நீங்க தண்டட்டி போட்டு சின்ன வயசுலயே காதை இப்படி இழுத்து தண்டட்டி போட்டுருக்கீங்க. ஆமா. ஆனா இந்த காலத்துல வந்து ஓட்ட போட்டு கம்மல் போடுறதே தண்டட்டி மாதிரி இழுத்துருது. ஆமா. அதனால இப்ப உள்ள போறதுகளும் தண்டட்டி தான் போடுறாங்க. காதை இழுத்து தொங்க வச்சுக்கிட்டு தெரியுதுங்க. இவ்வளவு இதெல்லாம் போடாதீங்க. நாங்கெல்லாம் காசுக்கு வாங்குவோம். ஒரு கடலை எல்லாரும் காசுக்கு வாங்குறோம். ஆனா இது பச்சை கடலை அவிச்சு சாப்பிடலாம். கடலை விளைவிக்கிற நிலத்தையும் அதை பறிக்கிற அழகையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு மாணவியா இவங்களோட உழைப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கடலை பறிக்கிறவங்கலாம் பக்கத்து ஊருக்காரவங்க. காலையில வேன்ல கூட்டிட்டு வந்து இங்க இறக்கி கடலை பறிக்க வச்சு திரும்ப அவங்களே கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுருவாங்களாம். தவக்கால மகிழ்ச்சியாக நானும் பெருமை எல்லாம் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதில் அவங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. வயலுக்குள்ளேருந்து வைக்கோல் ஏற்றிட்டு இந்த ட்ரக்கு அப்படியே ஸ்பீடாக ஏறி ரோட்டில் ஏறணும். அவரால் அனுபவம் உள்ள டிரைவர்னாத்தே அந்த மாதிரி ஏற முடியும். இல்லைன்னா ஸ்பீடாக ஏறின வேகத்தில் அந்த பக்கம் இருக்க பள்ளத்துக்குள்ளே போயிடும். முன்னாடிலாம் இந்த வைக்கோலை கத்தா கட்டி தலையில் வச்சு ஆளுக கொண்டு போவாங்க. இப்ப மிஷினை வச்சு கட்டி லாரியில ஏத்தி கொண்டு போறாங்க. இதனால ஆளுகளுக்கு வேலை மிச்சமாகுது. போன ஊர்ல கடலைய வயல்ல இருந்து பறிக்கிறத பார்த்தோம். இங்க பறிச்ச கடலைய அந்த செடியில இருந்து பிரிச்சு எடுக்கிறத பாக்குறோம். சும்மா வீடியோ சேனலுக்கு போடுறதுக்காக. இது என்ன கடலை? இல்ல அதுல வகை எல்லாம் எதுவும் இல்லையா?
எங்க பாப்பா நெல்லு வகைகள்ல நிறைய இருக்குது மாதிரி கடலை வகைகள்லயும் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சு. எங்க வந்திருக்கு இது? எங்க இந்த காடு? ஓ, அங்க இருந்து வந்திருக்கா? இவ்வளவு இதை இன்னைக்கே இது பண்ணிருவீங்களா? சும்மா யூடியூப் சேனல் செவக்காட்டுல போட்டு இங்க கொண்டு வந்து ஆஞ்சுக்கிட்டு இருக்கோம். பின்னாடி வச்சிருக்கிறது ஆஞ்சு கொட்டுறாங்க, ஆஞ்சு கொண்டு வந்து போட்டு அளந்து கூலி வாங்கிக்கிடுவாங்க. பறிச்ச கடலை இப்படி தனித்தனியாக குமிச்சு வச்சுருக்காங்க, அதை அளந்து தான் அவங்க உங்களுக்கு கூலி தருவாங்க. பண்ணி திண்டு அது திண்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கான். பண்ணி நாசம் பண்ணவும் இங்கே வந்து வீட்டில் அள்ளியாந்து ஒட்டு ஆஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அங்கேயே வச்சு அங்கேயே பஞ்சாயிலேயே நாங்கள் ஆஞ்சிருவோம். ஒரு எல்லாமே போட முடியாமல் ரொம்ப நஷ்டம். இது செலவழிச்ச காசு கூட வராது. விரட்ட முடியாதா? அது விரட்ட முடியாதுல்ல. நான் கவர்மெண்ட் அடிக்க கூடாது கொல்லக்கூடாதுங்கிறாங்கல்ல. பண்ண முடியாதா? பண்ணக்கூடாது. சிட்டிங்க ஆர்டர் போட்டுருவாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அப்படி இது வண்டியில வச்சு இங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து ஒரு ஆளுக்கு 400 ரூபா செடி விடுங்க அள்ளியாந்து ஒட்டு ஆழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க போட்டிருந்தீங்க வயல்ல இதெல்லாம் செடிய மாட்டுக்கு இது போடலாமா? ஆடு மாடு வெள்ளாடு இருக்குல்ல அதுகளுக்கு போடுறது செடி. காஞ்சிருக்கு அதனால ஒண்ணும் இல்லையா? காஞ்சாத்தே நல்லா திங்கும், இல்லைன்னா தோவத்துக்கிட்டு திங்காது. கல்லை எடுத்து தின்னுங்க. கல்லையெல்லாம் திண்டது இல்லையா? ஆ, சாப்பிட்ருக்கேன். இனிப்பா இருக்கு, சாப்பிடுங்க. அப்போ எடுத்து தின்னுத்தா? நல்லா இருக்கு. இந்த செடிகளை பறிச்சு நிலக்கடையில பிரிச்சு எடுக்கிறது வயல்ல வச்சே செய்வாங்க. அந்த காட்டு பன்றிகள் தொல்லை அதிகமா இருக்கிறதுனால இப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மொத்தமா செய்யறாங்க. இதனால அவங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். இதனால விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க இதை எடுத்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையெல்லாம் ஆடு மாடு வந்து பச்சையாக சாப்பிடாதான், காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நல்லா சாப்பிடுன்றாங்க. ஏன்னா பச்சையா இருக்கும்போது அதுல இருந்து ஒரு வித ஸ்மெல் வரும், அதனால சாப்பிடாதுன்றாங்க. இந்த கடலையை எவ்வளோ நாளும் கொண்டு போங்க அப்படி சொல்லி அவங்க கொடுக்குறாங்க அவங்க அன்பை பார்த்தீங்களா? ஆனால் பெரியமா போதும்னு சொல்லி கொஞ்சமாக மடியில் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க எங்களுக்கு கடலை தந்தாங்கல்ல, அதனால நாங்கள் அவங்களுக்கு பாலமத்தத்தில் வாங்கின ஜீரணி மிட்டாயை கொடுத்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. இதனால் அன்பும் மகிழ்ச்சியும் ரெண்டு பக்கமே பரிமாறப்பட்டது. நாங்கள்லாம் தவக்கால சிந்தனையாக தவக்காலத்துக்கு யாத்திரை போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த மக்களோட வாழ்க்கையே தவமாக தான் இருக்குது. அடுத்த ஊர்ல மனித இனத்துக்கே உணவளிக்கிற விவசாயிகளை சந்திச்சோம். இத நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிடுவீங்களா சாப்பாடுக்கு? இல்ல எல்லாத்தையுமே இது பண்ணிருவீங்க? கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் தான் இது உடைச்சி அரிசி ஆகும். ஆமா, அரிசி ஆகணும். ஆமா, சொந்த நிலத்தே இந்த அந்த ஊர்ல மார்நெறி வயா பேச்சலாம் கிராமம் மார்நெறி நெல்முடம் நாங்க ஒரு நெல்முடம் போயிருந்து நான் ஒரு நைட்டு வரல, தார் பாய்ங்கனை வச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு வர கட்டிக்கிட்டேன். ரெண்டு பாய் போச்சு, அங்கே ஒரு பாய் போச்சு, இன்னொரு பாய். அதனால நாங்கள் 7 மணிக்கு இங்கே ஓடிவோம். நெல்லையே விற்றுருவீங்களா? சாப்பாட்டுக்கு பாதி வச்சுக்கிட்டு பாதி விற்றுருவோம்.
ஆமா இது பொன்னி வயது கொஞ்சம் பொடிடாங்க அந்த பொடிடாங்க ஆனா இது வந்து பச்சரிசிக்கு எல்லாம் எடுப்பீங்களா ஆ பச்சரிசி 20 ரூபா வா இதோ நீங்க எல்லாம் இயற்கையான உணவு சாப்பிடுறீங்க ஆமா நாங்க டவுன்ல இருக்கவங்க செயற்கையான உணவு சாப்பிடுறோம் நல்ல அரைச்சி பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிடுறோம் நாங்க தான் கொஞ்சம் ஆபீஸ் வந்தாண்டு வச்சுக்கோங்க அதுதான் சாப்பிட மாட்டாங்க அதனால நாங்க பயிற்சி நாங்க சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நெல்லை வந்து சாக்கு சணல் சாக்குல 100 கிலோ கொண்ட சாக்குல கெட்டுவாங்க இப்போ வந்து இந்த பாலித்தீன் பை மாதிரி இருக்கு 65 கிலோ 67 கிலோ இருக்கு அதுல கட்டுறாங்க ஒரு இது எவ்வளோ கணக்கு 66 கிலோ 67 கிலோ எவ்வளோக்கு வாங்குவாங்க ரேட் இன்னும் பேசல இந்த கடையில் பேசணும் அப்படி சாய் கொடுத்துட்டாங்க கடையில் பேசிட்டு இந்த நெல்லை வந்து நீங்களே அவிச்சு கொடுத்துருவீங்களா இல்லை 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 இப்படியே நெல்லை விற்றுருவோம் விற்றுட்டு வாங்கிடுவான் தேவைப்பட்டா பரவ ரைஸ் மில்லை வந்து கொடுத்து அரைச்சு வீட்டுக்கு அரைக்கிறதுக்கு ரைஸ் மில்லை ரைஸ் மில்லை ரைஸ் மில்லை நீங்க இப்படியே கொடுத்து அவங்களே அவிச்சு அரைச்சு ரேட்டு மூடைக்கு உள்ள வாங்குவாங்க அரிசியா கொடுத்துருவாங்க அரிசியா கொடுக்கும் போது இந்த அரிசி வருமா வேற அரிசி வருமா அது எந்த அரிசி வேணாம் எந்த அரிசி நாங்க சிறுபிள்ளையா கிராமத்துல இருக்கும்போது தலையில ஒரு பானை இடுப்புல ஒரு குடம் வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து இந்த மாதிரி வண்டியில நிறைய குடங்கள் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க இது நல்ல வசதியாயிருச்சு ஆளுகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இந்த வண்டி வசதியும் தண்ணி எடுக்கிறாங்க அதை தாண்டி போகையில் இங்கே ஒரு கம்பு வச்சு வேலி கட்டிக்கிட்டு இருந்தாங்க அது என்னன்னு கேட்குறதுக்குள்ள சரவணன் வண்டியை வேகமாக விட்டுட்டான் இது ஒரு முக்கியமான ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் இது புதுசாக போடப்பட்டது வலதுகை சைடு போனால் முதுகுளத்தூர் போயிடும் இடதுகை சைடு போனால் மதுரை ராமேஸ்வரர் ரோட்டை பிடிச்சிருக்கலாம் நேராக போனால் பார்த்திபன் ஒரு சுற்றி திருப்பி மதுரை ராமேஸ்வரர் சாலையை பிடிக்கும் அதனால் இந்த ரோட்டில் போகிறது ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த விவரம் தெரியாம நாங்க வழக்கம் போல பார்த்திபனூருக்குள்ள எப்பயும் போறது மாதிரி வந்துட்டோம் இந்த ஊருக்குள்ள போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலாத்தே இருக்கும் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பழசு விருதுநகர்ல இருந்து இடைக்காட்டூர் சர்ச்சுக்கு போறவங்க அருப்புக்கோட்டை திருச்சூலி பார்த்திபனூர் வழியா இடைக்காட்டூர் தேவாலயத்துக்கு போகணும் இதான் பார்த்திபனூர் ஜங்ஷன் இந்த சைடு போனால் பரமக்குடி ராம்நாடு ராமேஸ்வரம் போகும் இது வந்து மதுரை ரோடு இடைக்காட்டூர் போனால் நம்ம இப்போ இந்த வழியாக தான் போகணும் எங்கள் பெரியம்மா சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்திபனூர் ஊர் வழியாக வந்துட்டோம் அப்போ அதை பார்த்த ஜங்ஷன்லேருந்து இப்போ மதுரை ரோடை போய் நாங்கள் பிடிக்க போகிறோம் இந்த பாதை வழியாக இந்த ராமேஸ்வரம் டு மதுரை சாலை உண்மையிலே ரொம்ப அழகா வளைஞ்சு நெளிஞ்சு சூப்பரா இருந்துச்சுங்க இந்த சாலையில ரெண்டு ரோட்டுக்கும் நடுவுல சின்னதா ஒரு கோயில் இருக்கு ஆனா அதை பத்தி என்ன விவரமும் எனக்கு தெரியல இங்க இருக்கிறது முத்தனேந்தர் இது வந்து ராமேஸ்வரம் மதுரை ரோடு இங்கேருந்து பஸ்ஸில் வர்றவங்க இந்த இங்கே வரிசையாக ஆட்டோ இருக்கும் இதை பிடிச்சி இடைக்காட்டூர் சர்ச்சுக்கு போகலாம் பாத யாத்திரை வர்றவங்க நடந்து போகிறதும் உண்டு இதுதான் இடைக்காட்டூர் இதுக்கான 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆர்ச்சு தானே அது போகுது இப்போ நம்ம வைகையோட தென்கரையில் இருக்கோம் வடகரையை நோக்கி போயிட்டுருக்கோம்
இந்த பாதையில் நான் நிறையா தடவை வந்திருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட இந்த ஆறில் தண்ணி ஃபுல்லாக போய் நான் பார்த்ததே இல்லை. ஆனாலும் இந்த கொஞ்சம் தண்ணியோட மணலும் சேர்ந்து பார்க்கும்போது அழகாக தான் இருக்கு. இதுதான் வைகை ஆறு. இது வருஷ நாட்டில் இருந்து வருது. இந்த சைடு கிராஸ் ஆகி ராம்நாடு கண்மாயில் போய் கலக்கும். இந்த வைகை ஆறுக்கு வலது கரையில் தான் இடைக்காட்டூர் தேவாலயம் இருக்குது. இந்த சைடு இருக்கிற செடி இவ்வளோ வைகம் கொஞ்சம் வெட்டி இது பண்ணாங்கன்னா நீர்பிடிப்பு இங்கே வந்து அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் இடைக்காட்டூர் உள்ள நுழைய போகிறோம். நம்ம இப்போ வந்து இடைக்காட்டூருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். திருவிழா காலங்களில் ஆலயத்துக்கிட்ட எப்போவுமே வாகனங்கள் நிப்பாட்டுவாங்க. அங்கே இடம் இல்லாதப்போ இந்த சைடு தான், இங்கே இந்த இப்போ நம்ம பார்க்குற இடத்துல தான் வந்து நிப்பாட்டுவாங்க வாகனங்கள். திருவிழா காலங்கள்லாம் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக நீட்டாக சுத்தமாக பண்ணிடுவாங்க, அதனால வாகனங்களை தாராளமாக நிப்பாட்டலாம். கிராமத்துக்கே உரித்தான அழகை பாருங்களேன். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது இந்த மாதிரி குறுகலான பாதைகள் வழியாக தான் இந்த மாதிரி ஊருக்குள்ளே கூடி தான் போகிற மாதிரி இருக்கும். இதை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இந்த பாதைகளில் போயிட்டு வந்துக்கணும். திருவிழா காலங்களில் போயிட்டு வர்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, இப்படி தான் போயாகணும். கிராமன்றதுனால பகல் நேரத்தில் இப்படி அமைதியாக தான் இருக்கும், காலையும் மாலையும் மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அந்த எழுத்தாப்பில் தெரியுதுல்ல, அதுதான் ஆலயத்தோட ஜங்ஷன். இதுதான் ஜங்ஷன். இது வந்து இடது பக்கம் போன ஆலயம், நேராக போனால் திருவிழா காலங்களில் வாகனம் நிறுத்துகிற இடம். சாதாரண நாட்களில் இங்கேதான் வாகனங்களை நிப்பாட்டுவாங்க. திருவிழா நாட்களில் இந்த சைடு போகிறவங்க பாதையிலையும் அந்த இடத்துலையும் அப்பல பார்த்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. இங்கே வந்து ஒரு கெபி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே கிறிஸ்டு ஹால் ஒன்று இருக்குது. இது பாதை பக்தர்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி போர்டும் வச்சுருக்காங்க. ஆலயத்தோட கோபுரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால சைட்ல இருந்து நேராக எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு மணி கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க, ஆனா அதோட வேலைகள் இன்னும் முடியல. நாங்க போயிருந்த நேரம் காரக்குடி பக்கத்துல இருக்கிற கல்லல்ற ஊர்ல இருந்து மாணவர்கள் திருத்தல யாத்திரையா இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கான சிறப்பு வழிபாடு தான் நடந்துட்டு இருக்கு. ஆலயத்திற்குள்ள புகைப்படம் எடுக்க தடை இருக்கு, அதனால வந்திருந்த எல்லாருமே வெளியில இந்த பிரிமிசஸ்ல இருந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாணவர்கள் எல்லாரும் சிறப்பு வழிபாடு முடிஞ்சு புனித பொருள் அங்காடிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் முத்தனேந்தல் அருகில் இடைக்காட்டு என்னும் கிராமத்துல இருக்கு. இந்த திருஇருதய ஆண்டவர் தேவாலயம் கிபி 1594 கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் மற்ற ஆலயங்கள் போல இல்லாமல் இயேசு தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டுவது போல சொரூபம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சொரூப அமைப்பு உலகத்திலே 3 இடத்துல தான் இருக்குது. 2 சொரூபம் பிரான்ஸ்லேயும், 3வது நம்மளோட இந்தியாவில் இந்த இடைக்காட்டூரில் மட்டும்தான் இருக்குது.
பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த மரிய அன்னாள் அப்படின்ற ஒரு பெண்மணி இதய நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் தான் அவங்களிடம் வந்து இயேசுவை வந்து மனமுருகி வேணா குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆலோசனைப்படி மரிய அன்னாலும் நோன்பிருந்து வேண்டினாங்க, அதனால முற்றிலும் குணமானாங்க. அந்த நேரத்தில் இந்த இடைக்காட்டூர் ஆலயம் வந்து பழைய கூரை கொட்டகை மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ பங்கு தந்தையாக இருந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்டினால் செல்லுன்றவர் 1886 இதை பெரிய ஆலயமாக கட்டணும்னு நிதி தேடி பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறாங்க. இதை அறிஞ்ச அன்னால் வந்து அதிகமான பொருள் உதவி கொடுத்து பேராலயமாக கட்ட உதவி பண்ணாங்க. இது இந்த ஆலயத்தோட மாதா கேபி. எல்லா ஆலயத்துலேயுமே இருக்கும். இங்கே வந்து இந்த கல்லல் பள்ளி மாணவிகள் மெழுகுத்திரி ஏற்றி ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ஆலயம் வந்து பிரான்ஸ் நாட்டு கோதி என்ற கட்டளக்கலையை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. நம்ம நாட்டு சுண்ணாம்பு கருப்பட்டி சாந்துமே சேர்ந்து கட்டியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் வேற எங்கேயுமே இல்லாத சிறப்பு இன்னொன்று என்னென்னா, 153 வானதூதர்கள் புனிதர்களோட சொரூபங்களும் இங்கே இருக்குது. இத்தனை ஆண்டு பழமையாக இருந்தாலும் இன்னுமே கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த ஆலயத்தில் கிறிஸ்தவ சிறப்பு பண்டிகை நாட்கள் தவிர்த்து ஒவ்வொரு மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து சிறப்பு திருப்பலியோடு சேர்ந்து வழிபாடு நடைபெறும். இதில் வந்து தென் தமிழ்நாட்டு மாவட்டங்கள்லேருந்து அதிகமாகவும் வடதமிழ் மாவட்டத்திலேருந்து பரவலாகவும் பக்தர்கள் வந்து கலந்துக்கிடுறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து ஒரு உண்டு உறைவிட பள்ளி ஒன்று இருக்குது. இந்த மாணவர்களுக்கான செலவு எல்லாமே ஆலய நிர்வாகம் தான் பார்த்துக்கிடுறாங்க. ஆதரவற்ற குழந்தைகள் தான் இங்கே வளர்கிறாங்க. ஆலயத்துக்கு வர பக்தர்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா ஆலயத்தை அன்னைக்கு பொருள் உதவியோ பண உதவியோ செய்யலாம். பொதுவாக ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் மட்டும் இந்த கொடி மரம் இருக்கும். இந்த அரங்கத்துக்கு பேர் வந்து செல் அரங்கம். இது வந்து இந்த ஆலயத்தை கட்டின ஃபாதர் பெர்டினன் செல்லுன்றவரை நினைவு கூறும் விதமாக செல் அரங்கம்னு பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வெறும் ஓப்பன் பிளேஸாகவும் மணல் தரையுமாக தான் இருந்துச்சு. இப்போ பக்தர்களோட வசதிக்காக மேலே செட்டுலாம் போட்டு இந்த மாதிரி டைல்ஸ் பதிச்சு நீட்டாக ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் குடிநீர் வசதி, கை கழுவுற தண்ணி வசதி, கழிப்பிட வசதி எல்லாமே இருக்குது. எல்லாமே நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்குது. வெளியூர்லேருந்து வர்ற பக்தர்களுக்கு எந்த சிரமமே இல்லாத அளவு எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே விவசாய நிலம் இருக்குது. இது வந்து கரும்பு தோட்ட விவசாயம். பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த தெரிகிறதா ஆதரவற்ற மாணவர்கள் தங்கியிருக்கிற விடுதி. இந்த ஆலயம் கிறிஸ்தவர்களின் சிவகங்கை மறைமாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆலயம். இதுக்கு முன்னாடி இந்த பறவைகள் கூண்டு இங்கே இல்லை, இப்போ வச்சிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற வண்ண பறவைகள் எல்லாம் பார்த்து குழந்தைகள் எல்லாம் குதூகலிக்கிறாங்க. இந்த பெயிண்டிங்கை இந்த ஆலயத்தில் எப்பவுமே மாற்றவே மாட்டாங்க. இந்த ஆலயம் மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் சிவகங்கையிலேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாதமும் மொதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆலயத்தில் பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் வேன் பிடிச்சி சிறப்பு வழிபாட்டுக்காக வர்றது உண்டு. இவங்க இன்னுமே ஃபோட்டோ எடுத்து முடிக்கலை போல இருக்கு. நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துட்டோம். இந்த இடத்துல எங்கள் மைக் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன்ருச்சு. அதை சரி செய்கிறதுக்குள்ளே போதும்போது நான் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஆலயத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை. நாங்கள் வாசல்கிட்டே நின்றுக்கிறோம், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம். இதயத்தை திறந்து காட்டுற அந்த திருஹிருதய ஆண்டவர் சுரூபம் இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கல.
இந்த ஆலயத்தில் இருக்கிற தூண்களோட அமைப்பு பார்க்கவே பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்கு. இந்த இடைக்காட்டூர் திருஇருதய ஆண்டவர் தேவாலயத்துக்கு கிறிஸ்தவர்கள் தவிர பிற மதத்தவர்களும் வந்து தங்களோட வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க, அதுவும் நிறைவேறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த திருஇருதய ஆண்டவர் தேவாலய வரலாறை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். அடுத்து மதுரை ரோட்டில் இருக்கிற வேத போதகர்ன்ற ஒரு சிற்றாலயத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இடைக்காட்டூர்லேருந்து வேதபோதகர் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரம் மதுரை சாலையில் வந்து இடது பக்கம் கலிகர்கடை ஊராட்சின்ற இதில் போகணும். அந்த இடது பக்க சாலையில் போனீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் வரும், அதை கிராஸ் பண்ணி நம்ம வேதபோதகர் கோயிலுக்கு போகணும். இதுதான் வேதபோதகர் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த ஆலயத்தில் எப்பவுமே கூட்டம் இருக்காது, ஒரு தோட்டம் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இடைக்காட்டூர் ஆலயத்துக்கு வர்றவங்க மதிய உணவுக்காக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கம். இது திருப்புவனம் தாலுகாவில் இருக்குது, ஆனால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. வேதபோதகர் அவரோட உண்மையான பேர் அகஸ்டின் கேப்பலி. அவர் ஒரு ஃபாதர், வேதத்தை போதிச்சதுனால அவரோட அவரோட வேத போதகர்னே சொன்னாங்க, அதை அப்படியே நிலச்சிருச்சு. அந்த அகஸ்டின் கேப்பலி ஃபாதர் கட்டின சவேரியார் ஆலயம் தான் இப்போ நம்ம பார்க்குற ஆலயம். அங்கே ஒரு நாலு பெண்மணிகள் உட்காந்து தாயம் விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க காலை நீட்டி உட்காந்து தாய விளையாடுறத பார்த்து எங்கள் பாப்பாவுக்கு வேடிக்கையாகி அதுவும் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க கையில் கிடச்ச கறிக்கட்டை எடுத்து சிமெண்ட் தரையில் கட்டம் போட்டு தாய விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மாத்திரை கீழே கிடந்த மாத்திரை எடுத்து ஒடிச்சு ஒடிச்சு வச்சுருக்காங்க. இது என்ன மாத்திரையை வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டோம். கைக்கு கிடைச்சதை வச்சு விளையாட வேண்டியதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எளிய மக்களுடைய எளிமையான வாழ்க்கை முறை இது. இந்த இடத்துல வரிசையாக பழமையான மரங்கள் இருக்கு. இந்த வேத போதகர் ஆலயத்தில் நல்ல மர நிழல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சுற்று பகுதியில் வேலை பார்க்குற மக்கள் எல்லோரும் தங்கி ஓய்வெடுத்து போகிறதுக்கு ஏதுவாக வசதியாகவும் இருக்குது. அவங்களும் வந்து தங்கி ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு திரும்ப போகிறாங்க. அங்கே நிறைய கோழிகள் இருந்துச்சு, அதை போய் பாப்பா ஒரு கோழியை பிடிக்கலான்னு சொல்லி ஓடி ஓடி பிடிச்சி பார்த்தா பிடிக்க முடியலை, ஓடி போயிடுச்சுது. நாங்கள் அங்கே உட்காந்து மதிய உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வர்றவங்களை நம்பியே ஆதரவற்றவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கூடுதலாக சாப்பாடு கொண்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. சாப்பாடு கொஞ்சமாக கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது ஏதாவது உதவி செஞ்சுட்டு வாங்க. இந்த தவக்கால திரியாத்திரை பயணமாக நாங்கள் இடைக்காட்டூர் கலிகேக்கடை வேதபோதகர் ஆலயங்களுக்கு சென்று நல்லபடியாக எங்கள் பயணத்தை முடிச்சிட்டோம். இந்த பயணத்தில் எங்களோட காணொலி வாயிலாக கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.